நடக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நடக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பீன்ஸ் கேரட் பொரியல். இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவைங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நல்லா போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இன்னும் கொடுங்க எங்களுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வணக்கம். இப்ப இந்த பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு நான் வந்து ஒரு 15-20 பீன்ஸ் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 கேரட்டு, அதையும் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், தேங்காய், இவ்வளோதான் இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வச்சுட்டு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம நிறைய செய்கிறதுனா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம், அதுலேயே இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம், வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து ரெண்டையும் நல்லா பொடிய விட்டுருவோம். ஓரளவுக்கு நல்லா பொரியணும். அதில் வந்து நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், சீக்கிரமாக பொரிக்கிறோம். ஒரு ஸ்பூன் உப்பு, நல்லா ரெண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீச்சர் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா வெறும் சாதத்தில் பரட்டி கூட கொடுக்கலாம். பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துருவோம். நம்ம இதில் அப்படியே எல்லாம் பொரிஞ்சு வந்துடும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல் இது. லஞ்சு கூட நம்ம கட்டலாம், இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணி லஞ்சு கட்டலாம். மத்தியானம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கட்டி கொடுத்து விடலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இது சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நம்ம எண்ணெயே வதங்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு இந்த காயெல்லாம் வெந்துடும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காயெல்லாம் வேகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. பார்ப்போம் வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திச்சு. நான் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய். நீங்கள் தேங்காய் திருவள்ளு இருந்தால் திருவிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காயை போட்டுருவோம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலை, இந்த ஸ்டேஜில் போட்டால் வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் ஒரு கிண்டு கிண்டி வச்சுட்டு இன்னும் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க. பாருங்க, தேங்காய் போட்டோடனே நம்ம ஒரு 5 செகண்டில் இறக்கிடலாம். பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நல்ல சூடான சுவையான சூப்பராக ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க. 5 நிமிஷம் தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார், காரம் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய். ஓகே பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட.